நல்லா தட்டிட்டு நல்லா ப்ளைனாக தட்டிட்டு இந்த மாதிரி வர மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிக்கோங்க. இது இன்னும் நல்லா பிசையணும். நம்ம மாவு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு அது மேலே ஒரு கைப்பிடி மாவு மாதிரி இப்படி தூவி அது மேலே நல்லா இப்படி பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் மாவு சீக்கிரம் நல்லா மாய்ஸ்டரைசர் கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம மாவு எடுத்து அதை எண்ணெய் எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அது மேலே ஒரு கைப்பிடி மாவு மாத
இந்த இலை மேலே எண்ணெய் தொட்டு நல்லா தட்டிக்கலாம். இந்த மாதிரி அதனுடைய சென்டர்ல இருந்து அப்படியே தட்டிட்டு அதனுடைய விளிம்பெல்லாம் நல்லா தடிமன் இல்லாம நல்லா மெல்லிசா தட்டிருங்க. இப்போ தோசை தவா காஞ்சிடுச்சு, அதுல எடுத்து லேசா போட்டுறலாம். போட்டு உடனே திருப்பி விட கூடாதுங்க, பிச்சுக்கும், அப்பட்டு பிச்சிட்டு வந்துரும். ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விடுங்க. எண்ணெய் வந்து நாம இப்ப ஆட் பண்ண தேவையில்ல, ஏனா அந்த மாவுலயே நாம நிறைய எண்ணெய் போட்டு தான் தட்டுறோம். அதனால அப்படியே தோசை தவா மேல போட்டு விடுங்க, எண்ணெய் போட தேவையில்ல. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டாச்சு. இப்போ பாருங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ ஒப்பட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு ஒப்பட் கூட வாழைப்பழம் 2 டீஸ்பூன் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஓகே, வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே फ्रेंड्स, பை, தேங்க் யூ வெரி மச்.